மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தி வருகின்றனர். நிகழ்ச்சிகள் இபிஎஸ் உரையாற்றி வரும் காட்சிகளை பார்க்கலாம். அடிக்கல் நாட்டியது மட்டுமல்ல, இந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அடிப்படையிலே ஒரு சிறந்த நிர்வாகத்திடத்தில் இதை ஒப்படைத்தோம். குறித்த காலத்திலே இந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒப்பந்ததாரர் நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டவுடன் அவரும் வேகமாக துரிதமாக செயல்பட்டார். இதே எம் காளிப்பட்டி பகுதியில் நானே நேரடியாக வந்து முதன் முதலாக இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். திட்டத்தை கொண்டு வந்ததும் நாம் தான், திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினும் நாம தான், திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு நாம தான். திட்டத்தை முதன் முதலாக முதற்கட்ட பணியை முடிக்கப்பட்டு முதன் முதலாக திட்டத்தை திறந்து வைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். யாராரோ ஏதோ பேசுவார்கள், பேசுவது எளிது செய்வது கடினம். இன்னும் சில ஏரிகள் விடுபட்டு விட்டதாக நம்முடைய விவசாய பெருமக்கள் தெரிவித்தார்கள். எங்கெங்கெல்லாம் இந்த 100 ஏரி திட்டத்திற்கு அருகிலே இருக்கின்ற ஏரிகள் விடுபட்டதோ அதையெல்லாம் அதிமுக அரசு வந்தவுடன் அந்த ஏரிகளுக்கும் நீர் நிரப்பப்படும். இந்த திட்டத்திற்காக முதன் முதலாக அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது பூமி பூஜை போடப்பட்ட நாள் 4/3/2020 ஒரு பகுதி முதன் முதலாக அந்த திட்டத்தை துவக்கினால் 26/2/2021 இதில் சுமார் 100 ஏரிகள் நாம் கணக்கிட்டோம். பிறகு சர்வே செய்த பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் பராமரிக்கப்பட்ட ஏரிகள் சில ஏரிகள் பட்டா நிலத்திலே இருந்தது. அதனால் அந்த ஏரியை தவிர்த்து மீதி ஏரிகளுக்கெல்லாம் நீர் நிரப்புகின்ற ஒரு பணியை நாம் செய்தோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 70% பணிகள் அதிமுக ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய 30% பணிகள் சில இடத்திலே நில எடுப்பு பணி. சில விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுத்தார்கள். சில விவசாயிகள் நீதிமன்றம் சென்றார்கள். அதனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 2021 வந்தது. ஆட்சிக்கு வந்தவர்கள் துரிதமாக வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரே ஆண்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இதுவரை 42 காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து காலம் கடந்து விட்டது. இன்று வரை முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவி ஏற்று 6 மாதத்திற்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த நீர் ஏற்றும் திட்டத்தை வந்து பார்வையிட்டார். அப்பொழுது மக்களிடத்திலே அவர் தெரிவித்தார், அற்புதமான திட்டம், வறண்ட பகுதி 1000 ஆழ்துளைகள் போட்டால்தான் நீர் கிடைக்கும், இப்படிப்பட்ட இடத்தில் தேர்வு செய்து இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உடனடியாக வேகமாக துரிதமாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று இந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். சட்டமன்றத்தில் நான் பேசினேன், நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டு உடனே எஞ்சிய பணிகள் நீங்கள் நிறைவேற்றப்படும் என்று கோரிக்கை வைத்தேன். அவர்களும் விரைவாக செயல்படுவதாக தெரிவித்தார்கள். ஆனால் 42 கழித்தும் இன்னும் இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இதில் என்ன காழ்ப்புணர்ச்சி தேவை? இன்றைக்கு எல்லா கட்சியிலும் விவசாயிகள் இருக்கின்றார்கள். மேடையிலே கூட பல்வேறு கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்றார்கள். இல்லை என்று நான் மறுக்கவில்லை.
இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது ஒரு கட்சியை சேர்ந்த விவசாயிகளுக்கு தான் இந்த தண்ணீர் கிடைக்கின்றதா? இல்லை. இந்த நாலு தொகுதியில் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருவடி மக்களுக்கும், அந்த பகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற திட்டம். இந்த நீர் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்க்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இது அதிமுக கட்சிக்காரனுக்கு மட்டும் இந்த தண்ணி கொண்டு போகல, திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, மற்ற கட்சிக்கெல்லாம் இந்த தண்ணீர் கொடுக்கவில்லை என்று இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவில்லை. எல்லோருக்கும் பொதுவான திட்டம். வேளாண் பெருமக்கள் இரவென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு நீர் மிக முக்கியம். உடம்பிலே உயிர் எப்படி இருக்கின்றதோ அதே போல விவசாயிக்கு உயிராயிருப்பது நீர். தண்ணீர் இல்லைனா விவசாயம் செய்ய முடியாது. அப்படி இந்த நாலு தொகுதியில் இருக்கின்ற இந்த ஏரிகள் எல்லாம் வறண்ட பகுதி, வறண்ட பகுதி எல்லாம் இன்றைக்கு மழை பெய்கின்ற பொழுதுதான் விவசாயிகள் மானாவாரி விவசாயம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதை தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் செழிப்போடு வளமோடு வாழ வேண்டும், இங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற பாடுபட்டோம். அது மட்டுமல்ல, இங்கே மட்டுமல்ல, ஏதோ சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் இருந்த காரணத்தாலே இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் வறட்சியால் நீர் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கருதி அங்கெல்லாம் இப்படிப்பட்ட நீர் ஏற்று திட்டத்தை கொண்டு வந்தோம். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 50 ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. 1652 கோடி ரூபாயில அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய அளவு வரை இன்று வரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் நன்மை செய்யவில்லை. நன்மை செய்யாட்டி பரவாயில்லை, ஏற்கனவே இருந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியிட்டு இருப்பார்கள். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர் சொன்னார்களே, மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. நாம் சேலம் மாவட்டத்திலே பார்க்கின்றோம், நம்முடைய ஏரி எல்லாம் வறண்டு கிடக்குது. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மனம் எப்படி பாடுபடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள். ஒரு விவசாயிக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு விவசாயிருக்குள்ளதான் கஷ்டம் தெரியும். கோட்டையிலே அமர்ந்து கோப்புகளை பார்த்தால் போதாது, விவசாயின் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு உபரி நீரை அதை முறையாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த அரசு நினைத்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்திருந்தால், ஒரே ஆண்டில் இந்த 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் நீர் நிரப்பப்பட்டிருக்கும். இதுவரை சுமார் 46 ஏரிகள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன, இன்னும் எஞ்சி 33 ஏரிகள் பாக்கி இருக்கின்றன. இது எப்பொழுது நிறைவேற்றுவார்கள்? சந்தேகம் விவசாயிகளிடத்திலே எவ்வித சந்தேகத்துக்கும் இடமில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய மாவட்ட செயலாளர் அறிவித்த இளங்கோவனவர்களும் இங்கே வந்திருக்கின்ற கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க பகுதியில் மட்டும் நீர் ஏற்றின் மூலமாக
அந்த ஏரிகளை நிரப்புகிறீர்களே. எங்கள் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளும் கேட்கின்றார்கள், அங்கேயும் அங்கு இருக்கின்ற ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கும் விடிவு காலம் பிறக்கும் அதிமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நீர் மேலாண்மை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்திற்கு வடிவம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து எங்கெங்கெல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் கலக்கின்றது அதையெல்லாம் கணக்கிட்டு அங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தோம். அதன் அடிப்படையில் ஓடையின் குறுக்கே தடுப்பணை, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது, குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம். அதன் ஒரு பகுதியாக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே ஆதனூர் குமாரமங்கலம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.